Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய சுஜித்ரிக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லிருப்பேன் நமக்கு ஷார்ட்ஸ் லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டெல்லாம் கொடுத்திருக்காங்க தமிழ்ல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு காப்பிரைட் ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருப்போம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி தான் நாங்க போட்டோம் பட் எங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வருது அப்படினு சொன்னாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நமக்கு ஷார்ட்ஸ் லைப்ரரியில இருக்குல்ல அதுல ரெண்டு டைப்பான மியூசிக் வந்து கொடுத்திருப்பாங்க ஒன்னு வந்து அபிஷியல் மியூசிக் அப்படினு இருக்கும் இன்னொன்னு ஒரிஜினல் சவுண்ட்னு கொடுத்திருப்பாங்க இதுல அந்த அபிஷியல் மியூசிக் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு கிளைம் வந்து வராது நீங்க வந்து அந்த ஒரிஜினல் சவுண்ட் வந்து எடுக்கல அதை எடுத்து போட்டீங்கன்னா நிறைய நேரங்களில் காப்பிரைட் கிளைம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அபிஷியல் மியூசிக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட அவங்களே வச்சிருக்கிறது ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சிங்கர் பாட்டு பாடக்கூடியவராக இருக்கலாம் அவங்க தான் அதை வந்து வச்சிருப்பாங்க ஸோ அவங்க நம்மளுக்கு அதில் கிளைம் தரமாட்டாங்க அவங்க ஆல்ரெடி யூடியூப் கூட எல்லாமே கரெக்டாக இருந்து அவங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட அந்த அஃபிஷியல் மியூசிக் வந்து நம்ம எடுத்து போடும்போது நமக்கும் கிளைம் வந்து வரவே வராது ஸோ இந்த அஃபிஷியல் மியூசிக் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் டெமோ மூலமாக பார்க்கலாம் அது மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க ஒரிஜினல் சவுண்டில் போட்டிங்கன்னா சில நேரம் கிளைம் வரும் சில நேரம் வராமலும் இருக்கும் அது வந்து நம்மளோட லக்கை பொறுத்தது ஸோ இப்போ நம்ம டெமோ மூலமாக நான் வந்து காமிக்கிறேன் அது எப்படி வந்து எடுக்கிறதுன்னு நம்ம ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் 15 செகண்ட் அப்படிங்கிறத நான் வந்து 60 செகண்டாக மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா கேலரியில் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எடுக்க போகிறேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு கேலரி பேஜில் வந்து போயிடும் எந்த கிளிப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் கிளிக் பண்ண உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய ஷார்ட்ஸ் அந்த பேஜில் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே வந்து இந்த டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ ப்ராசஸிங் வந்து முடிய போகுது முடிஞ்சதுக்கப்புறமா சவுண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்சிடுச்சு இப்போ ஆட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் இதை வந்து ஏதாவது ஒன்று எடுத்து போட்டிங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சர்ச் பார் இருக்குல்ல அதில் போயிட்டு அஃபிஷியல் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்ச் கொடுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து சர்ச் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து மூணு ஆப்ஷன் வந்து வரும் ஆல் அஃபிஷியல் மியூசிக் ஒரிஜினல் சவுண்ட் இந்த மாதிரி மூணெல்லாம் இருக்கும் இதில் அஃபிஷியல் மியூசிக் செகண்ட் இருக்குல்ல இதை நம்ம வந்து எடுக்கணும் இந்த ஒரிஜினல் சவுண்டு கொடுத்தீங்கன்னா கிளைம் வரதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம வந்து செகண்ட் இருக்கக்கூடிய அஃபிஷியல் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது கீழே வந்திருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அஃபிஷியல் மியூசிக்காக தான் இருக்கும் நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சாங் மட்டும் நமக்கு வேணும்னா அந்த சர்ச் பாரில் போயிட்டு என்ன பாட்டு வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சென்னை செந்தமிழ் சாங் அதை வந்து போட போகிறேன் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம முதலே வந்து அஃபிஷியல் மியூசிக் எடுத்திருந்ததுனால நமக்கு அது கீழே வந்து காமிக்குது ஸோ அதனால் இப்போ இதில் போயிட்டு அஃபிஷியல் மியூசிக் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணோன்னே அது செலக்ட் ஆகிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்திருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்த அஃபிஷியல் மியூசிக்காக இருக்கும் நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்துக்கணும் சம்டைம்ஸ் வேறு பாடல்கள் கூட மிக்ஸ் ஆகி வந்து இருக்கும் இப்போ எனக்கு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு சாங் கரெக்டாக இருக்குது அந்த ஹரிஸ் ராகவேந்திர சார் அவரோட நேம் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அந்த மியூசிக் டைரக்டர் இல்லைன்னா அந்த சிங்கரோட பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு அது ஷார்ட்ஸில் வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த சாங்கை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை அதிலே வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த இடத்துல அந்த பாடல் நமக்கு வேணுமோ அந்த பாடல் வரிகள் அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பேக்ரவுண்டில் நமக்கு டான்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கேற்றது மாதிரி சாங் வந்து நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து எனக்கு தேவையானது மாதிரி ப்ளே பண்ணி பார்த்து எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கீழே வந்து நமக்கு வந்து இந்த டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதையும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷார்ட்ஸ் கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ நம்ம டைட்டில் போடுறது தம்ப்நெயில் போடுறது எல்லாமே செட் பண்ணிக்கலாம் எப்படி தம்ப்நெயில் போடணும் எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் சுஜித்ரிக் தமிழ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் சுஜித்ரிக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்